இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் ஏன் சென்னையிலே தேவைப்பட்டது என்பதை விளக்குகின்ற வகையிலே ஒரு அருமையான வெளியீட்டை இங்கு எப்படியெல்லாம் சூறையாடப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம், எப்படியெல்லாம் மக்களுடைய எழுச்சி அவர்கள் தடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதை அங்கே நடந்த அட்டூழியங்களை படமெடுத்து அச்சிட்டு எல்லோருக்கும் வழங்கக்கூடிய வகையில் ஆதாரபூர்வமாக நாம் நடத்துவது என்பது ஏதோ ஒரு பிரச்சாரத்துக்காக அல்ல, மாறாக ஒரு அநீதியை கண்டிக்க வேண்டும், நீதி கேட்க வேண்டும். இது போன்ற வன்முறைகளுக்கு இடந்தால் ஜனநாயகம் பாழ்படுத்தப்படும், பாசிசம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதற்காகத்தான் இந்த நிலையை அவர்கள் தெளிவாக எடுத்து இங்கே ஆதாரபூர்வமாக திரிபுராவிலே பாஜக குண்டர்களுடைய அட்டூழியம் என்று இந்த படத்திலேயே மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். செப்டம்பர் மாதம் மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து தாலுக்காக்களிலும் மனு கொடுக்கும் போராட்டம் மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. ஒரு ஆட்சி அது எப்படி அவர்கள் குறுக்கு வழியிலே பின்வாசல் வழியாக கொல்லைப்புற வழியாக ஆட்சிக்கு வந்தார்கள், எவ்வளவு சிறப்பான வித்தைகளை செய்து எவ்வளவு பித்தலாட்டங்களை செய்து எத்தனை பேரை விலைக்கு வாங்கி எத்தனை பேரை கட்சி மாறச் செய்து எந்த அளவிற்கு வடகிழக்கு மாநிலங்களிலே அங்கெல்லாம் வித்தைகள் காட்டினார்களோ அதனுடைய ஒரு பகுதியாக தொடர்ச்சியாக திரிபுராவில் அங்கு ஆழமான ஒரு 20 ஆண்டு காலம் அசைக்க முடியாத அளவுக்கு இடதுசாரி கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி இருந்து சிறப்பாக இருந்தது என்பதை மாற்றி காட்ட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு பணபலம் பத்திரிகை பலம் மற்ற எல்லா பலத்தையும் கையாண்டார்கள். அதையும் தாண்டி மக்கள் எழுச்சி இப்போது வந்துவிட்டது. எந்தெந்த வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்தார்களோ அது அத்தனையும் பொய் வாக்குறுதிகள், அது மக்களுக்கு புரிந்துவிட்டது. மக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள், பழங்குடி தோழர்களை வெற்றி வஞ்சித்தார்கள். அவர்களை கூட நாம் கௌரவமாக பழங்குடிகள் என்று சொல்லுகிறோம், நம்முடைய சகோதரர்கள் என்ற உணர்வோடு சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் அவர்களை அழைப்பதே கூட வனவாசிகள், காட்டு மனிதர்கள். இப்படித்தான் அவர்கள் சொல்லிலே கூட அவர்களுக்கு ஒரு மரியாதை கிடையாது. அவர்கள் யாரையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வித்தைக்காரர்களே தவிர வியூகங்கள் வகுத்து அந்த நேரத்திலே எதையாவது செய்து சரிப்படுத்த வேண்டும் என்று தாங்கள் நினைக்கக்கூடியவர்கள் என்ற அளவிலே அவர்கள் நடந்து கொண்டிருந்ததெல்லாம் இன்றைக்கு அம்பலப்படுத்தப்பட்டு விட்டது. அதைத்தான் நம்முடைய தோழர்கள் இந்த துண்டறிக்கையிலே ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லி அருமையாக விளக்கியிருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து தாலுக்காக்களிலும் மனு கொடுக்கும் போராட்டம் மாநிலம் முழுவதும் நடைபெற்றது. எப்படி இந்த வன்முறைக்கு என்ன அடையாளம், ஏன் அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள், அதற்கு காரண காரியங்களை விளக்கி இருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டாலே போதும். இதன் ஒரு பகுதியாக 20 ஆண்டு காலம் முதல்வராக இருந்த எதிர்கட்சி தலைவரான தோழர் மாணிக் சர்க்கார் தனது தொகுதியான கத்தாலியாவிற்கு மனு அளிக்க சென்றார். அவரை காவல்துறையினரும் பாஜகவினரும் ஒரு முன்னாள் முதலமைச்சர், 20 ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்த எளிமையின் சின்னம், நான் அவரை சந்தித்திருக்கிறேன், உங்களுக்கு வியப்பாக இருக்கும் திரிபுராவிலே சந்தித்திருக்கிறேன், அகர்தலாவிலே 20 ஆண்டு சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாஜ்பாய் மத்தியிலே ஆட்சி நடத்துகிறார், பெர்னாண்டஸ் இராணுவ மந்திரியாக இருக்கிறார். அந்த காலகட்டத்திலே சிறப்பாக பெரியார் விழா நடக்கிறது திரிபுராவிலே, அந்த விழாவிற்கு நாங்கள் போய் கலந்து கொள்வதற்காக போகிறோம். திரிபுராவில் எவ்வளவு தெளிவானவர்கள் ஒரு சித்தாந்த போராட்டம் என்று சொன்னார்களே, அது வேடிக்கை அல்ல. அந்த அடிப்படையில் அதற்கு தலைமை தாங்குகிறவர் இந்த விழாவிற்கு மாணிக் சர்க்கார் அவர்கள். அதிலே நாங்கள் போய் கலந்து கொண்டே அதில் பல அமைச்சர்கள் வந்தார்கள், எல்லோரும் சைக்கிளில் வந்து இறங்கினாங்க. அதுதான் வேடிக்கை, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம அமைச்சர்கள் இங்கே அந்த அளவிற்கு எளிமையின் சின்னங்களாக இருந்து அவர்கள் வந்தார்கள், அவ்வளவு தெளிவானது. அந்த பகுதி மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்பதை 2 நாள் தங்கி பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. இன்னும் கேட்டால் எங்களை வியப்பில் ஆழ்த்தும் போது அந்த அமைச்சர் ஒருவர் சொன்னார், கம்யூனிஸ்ட் அமைச்சர் அவர், அவர் பெரியாரவர்களுடைய தொண்டை பற்றி பேசிவிட்டு சொல்லும்போது சொன்னார், மாணிக் சர்க்கார் அவர்கள் பேசி முடித்தவுடனே உங்களுக்கு இன்னொரு வியப்பான செய்தியை தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய பொறுப்பாளருக்கு நான் சொல்லுகிறேன், தலைவருக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இங்கே இருக்கிற ஒரு பெரியவர் பெரியாரை பற்றி பெங்காலிலே வங்காள மொழியில்
புத்தகம் எழுதி அவரே வெளியிட்டு அதை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம், அந்த புத்தகம் இதோ இருக்கிறது நீங்கள் பாருங்கள் என்று கொடுத்தார். அவரை பற்றி நான் விசாரித்தேன். அவருக்கு 80-85 வயது, உடல்நலம் குறைவாக ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறார். அவரை அழைத்து போங்கள், அடுத்த நாள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். அமைச்சரே வந்து அழைத்து போனார். எதற்காக இதை சொல்லுகிறேன் நான் நண்பர்களே, மக்களோடு மக்களாக இருந்த அரசாங்கம் அது, மக்களுக்காக இருக்கக்கூடிய அரசாங்கம், மக்களுடைய தோழர்களாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடத்திய முதலமைச்சர், அவர் 20 ஆண்டு கால முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், தனது தொகுதியிலே சென்று மனு அளிப்பதற்காக போகிறார் எதிர்கட்சி தலைவர். அவரை காவல்துறையினரும் பாஜகவினரும் பாதி வழியிலேயே தடுத்தனர். சாலைகளில் மரங்களையும் டயர்களையும் கொளுத்தி போட்டனர். மக்கள் எழுச்சியோடு அவற்றையெல்லாம் உடைத்து கொண்டு 7 கிலோமீட்டர் நடந்து சென்றே மனு கொடுத்தார். அவர்தான் அந்த முதல்வர். அவருடைய உறுதி மிக முக்கியமாக எண்ணி பார்க்க வேண்டும். லட்சியத்தால் கட்டப்பட்டிருக்கிறது இந்த அமைப்பு, அழகாக சொன்னார்கள். நம்முடைய நாம் இடஒதுக்கீடு இடம் எத்தனை இடங்கள் என்பதை பொறுத்து அல்ல. ஆனால்தான் இடங்கள் கூடானாலும் குறைவானாலும் இந்த அணி நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி நேற்று சட்டமன்ற தேர்தல் வரையில், ஏன் நாளைய ஊராட்சி தேர்தல் உட்பட எத்தனை தான் சிறு சிறு கருத்து மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் இருந்தாலும் கூட, லட்சிய ரீதியாக கொள்கைக்காக தேர்ந்தெடுக்கிற அணி என்பதாலே இதனை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்ற உறுதியோடு கட்டமைப்பு இருக்கிறது என்று காட்டுவதற்கு இது ஒரு வாய்ப்பு, இந்த மேடை ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை மிக தெளிவாக தந்திருக்கிறார்கள். அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட 20 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்த ஒருவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கிற ஒருவர், மனு கொடுத்தாலே வாங்க வேண்டியது நாகரிகம் அல்லவா? இங்கே நம்முடைய சகோதரர் தோழர் முத்தரசன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொன்னார், மிருகபலம் 2வது முறை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மிருகபலம் என்பது ஒரு ஆங்கில சொற்றொடர், அது மிக முக்கியமான அந்த அளவிற்கு. இன்னும் கேட்டால் இன்னொரு வார்த்தை கூட சொல்வார்கள், புரூட் மெஜாரிட்டி என்று சொல்வார்கள். இந்த புரூட் என்பதற்கு என்ன வார்த்தைன்னு நான் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மிருகபலம்ங்கிறது மொத்த பலத்தை காட்டுறது தான். அதுக்காக இந்த பலத்தில் வந்து மிருகமாகவே மாற வேண்டும் என்றால் அதை சகித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. மிருகங்களை எப்படியெல்லாம் பழக்கப்படுத்த வேண்டும் என்று தெரிந்தவர்கள் தான் இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள். பழக்கப்படுத்த வேண்டிய நேரத்தில் பழக்கப்படுத்துவார். அதைத்தான் அழகாக சொன்னார் நம்முடைய தோழர் முத்தரசனம் சொன்னார். சரி, அதுதான் அந்த மொழிதான் உனக்கு புரியும் என்று சொல்லுகிறாயா? அது வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறோம், எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி இருக்கிறோம். இல்லை இல்லை, எனக்கு அந்த மொழிதான் புரியும் என்றால் அதை ஏற்கனவே செய்து பழகியவர்கள் தான் நாங்கள், வேண்டாம் என்று விட்டு இந்த உரைக்கு வந்தவர்கள் தான் நாங்கள். ஆகவே அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை காட்டியிருக்கிறார்கள். எனவே இப்போது எங்கோ திரிபுராவில் நடந்தது, அங்கே சூறையாடி நின்றார்கள். அது மட்டுமல்ல, வந்த வன்முறையிலே தீ வைத்தார்கள், எல்லாம் செய்தார்கள், வீடுகளை சூறையாடினார்கள். ஒரு பெண் தோழர் உட்பட பலர் படுகாயமடைந்தார்கள் சொல்கிற நேரத்தில், இதற்கெல்லாம் என்ன காரணம்? மிகப்பெரிய அளவிற்கு மீண்டும் தங்களுடைய ஆட்சி வரப்போவதில்லை அவர் தெரிந்து கொண்டார்கள். உங்களுக்கெல்லாம் சாதாரணமாக பத்திரிகையாளர்கள் நண்பர்களுக்கு தோழர்களுக்கு தெளிவாக தெரியும், பந்த ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிற போது பந்தை அடிக்க முடியாதவன் காலை அடிப்பான், அதுதான் மிக முக்கியம். கோல் போட முடியாதவன் பால் தேடுவான், அவ்வளவுதான் தவிர அது தொட வேண்டியவர்கள் பாலை தேடுவார்கள், பாலை விட்டுட்டு இவன் காலை தேடுறான், அதுதான் மிக முக்கியம். ஆகவே எவ்வளவு நாளைக்கு காலை அவர்கள் பொறுத்து கொண்டிருப்பார்கள் நினைத்து, இதனால் நாம் வன்முறையை தூண்டுகிறோம் என்று சொல்லல, வன்முறையை வெறுப்பவர்கள் நாம். வன்முறை வேண்டாம் என்று சொல்லுதான் ஜனநாயக பாதைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே நான் மீண்டும் இந்த நாடு காடாக கூடாது, மீண்டும் வன்முறை ஆட்சி வரக்கூடாது, மீண்டும் ஜனநாயகத்திற்கு விடை கொடுத்து ஒரு பாசிச உருவம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற முயற்சி. எங்கோ ஒரு திரிபுராவிலே ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அங்கே ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும் என்பது சொன்னாலும் அடிப்படையில் இதுதான் மிக முக்கியம். அடுத்தது நம்முடைய மார்க்ஸ் மற்ற தோழர் சொன்னார்கள் அல்லவா, அந்த தத்துவமே அவர்கள் இராணுவ பள்ளி என்று.
இந்துத்துவனுடைய கொள்கையிலே சவர்க்கார் சொல்லியிருக்கிற வார்த்தையே ஹிந்துவைஸ் மிலிட்ரி, மிலிட்ரைஸ் ஹிந்துஸ். இதுதான் ரொம்ப மிக முக்கியம். இந்துக்களை இராணுவமயமாக்கு, இராணுவத்தை இந்து மயமாக்கு, இதுதான் அவர்களுடைய கோஷம். இதை இந்த இளைஞர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் அந்த பாணியிலேயே அதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் வருகிறது. இந்த வித்தைகள் எல்லாம் அங்கே நடக்கிற வித்தைகள் இங்கே நடக்க, இது பெரியார் மண், இது சமூக விதி மண், இது முழுக்க முழுக்க மதச்சார்பற்ற உணர்வு உடைத்த மண். எது எங்களை பிரிக்கிறது என்பதை பார்க்க மாட்டோம், எது எங்களை இணைக்கிறது என்பதை பார்த்து எல்லா கைகளும் உயரக்கூடிய அளவிற்கு, சிறப்பாக ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இருப்போம். அதுதான் எங்களுடைய உணர்வுகள். ஆகவே அதை காட்டுவதற்காகத்தான், எனவே ஜனநாயகம் தழைக்க வேண்டும். மிக முக்கியமாக அவர்கள் வாக்குறுதிகளை நடத்துவதில்லை, அதை நினைவூட்டினால் ஆத்திரப்படுகிறார்கள். ஆத்திரப்படும் போது அறிவுக்கு வேலை இல்லை, ஆத்திரம் அறிவுக்கு இடமில்லாத அளவிற்கு போகும். அதைத்தான் வன்முறையில் இறங்கி இருக்கிறார்கள். அதை கண்டிக்கவும் ஜனநாயகத்தை மீட்கவும் இப்படிப்பட்ட இயக்கங்களை நாடு தழுவிய அளவில் கட்ட வேண்டும். அதற்கு தமிழ்நாடு ஏற்கனவே நல்ல எடுத்துக்காட்டு. அதன் காரணமாகத்தான் இருளடர்ந்த நிலையிலே, இருள் ஒழிந்த நிலையிலே உதயசூரியன் உதித்திருக்கக்கூடிய அளவிற்கு ஒளிமிகுந்த ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அதற்கு துணையாக ஒரே நிலையிலே நாம் இருக்கிறோம். எனவேதான் மீண்டும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்கிறோம். அது திரிபுராவாக இருந்தாலும் அல்லது வேறு ஒரு பகுதியாக இருந்தாலும் மதவெறிக்கு இடமில்லை. மதவெறியை மாய்த்து மனிதநேயத்தை காப்போம், வன்முறையை தவிர்த்து எல்லா மக்களையும் ஒன்றுபடுத்துவோம். நம்முடைய கட்சி கொள்கை அதை தாண்டி ஜனநாயகத்தை, மக்கள் ஆட்சியை, மக்கள் விருப்பத்தை, மக்களுடைய நோக்கத்தை, அதை செய்வதற்காக உழைக்கின்ற நம்முடைய இடதுசாரி அமைப்புகள் யார் யாருக்கு எங்கெங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு என்ற முறையிலே உங்களுடைய அத்தனை முயற்சிகளுக்கும் எங்கள் இயக்கமும் துணையாக இருக்கும். வருகின்ற இந்த போராட்டத்திலே கூட திராவிடர் கழகம், விவசாய சங்கம், திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் பங்கேற்கும் என்பதையும் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.